நடக்கும் வழக்கம். மே 2 அதில் முதல் வருவல் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக போட்டியிட்ட 20 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வந்து வெல்லப்போகுது அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்களாம் தெரிஞ்சு ஆவலாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆவலாக இருக்கிறோம். இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 20 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து குறைஞ்சி வந்து ஒரு 3-4 ஒன்றியங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இந்த டவுன் பஞ்சாயத்தை தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களில் தேர்தலுக்கு பிந்திய ஒரு சர்வேல நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஓட்டு வந்து அதிகமாக வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் நல்லா தெல தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் வந்து பாஜக போட்டிட்டதோ அங்கெல்லாம் நான் சொன்ன இந்த 3-4 ஒன்றியங்களில் அந்த டவுன் பஞ்சாயத்தை தவிர்த்து அதற்கு கீழ் வரக்கூடிய அந்த வில்லேஜ் பெல்ட் அப்படிம்பாங்க, அந்த கிராமப்பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிராமப்புறங்களில் பெண்களுடைய வாக்கு என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக விழுந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாஜக போட்டியிட்ட ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக வந்து அங்கே வாக்குகள் வந்து விழுந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த நோட்டட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அந்த கவனிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அரவக்குறிச்சி தான் நம்பர் 1. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாராபுரம், கோவை தெற்கு, திருப்பரங்குன்றம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாகர்கோவில், அந்த மாதிரியான சில விஷய ஏரியாக்கள்லாம் வந்து வருது. இதெல்லாம் வந்து நோட்டட் அசம்பிளி, அதை பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படக்கூடிய சட்டமன்ற பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நீங்கள் ஒத்து பாருங்கள். கடந்த 1 மாத காலமாக அந்த வேட்பாளர்கள் வந்து அறிவித்த பிறகு வந்து அவங்க நடக்கக்கூடிய இந்த கேம்பெயினாக இருக்கட்டும், மக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், வேட்பாளர்கள் மக்களிடத்துல பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பரவலாக வந்து ஒரு விஷயம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 5 தொகுதிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான இந்த மீடியா சப்போர்ட் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு எந்த மாற்று கருத்தும் வந்து கிடையவே கிடையாது. அதில் வந்து குறிப்பாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரவக்குறிச்சி திரு அண்ணாமலைஜி அவர்கள் போட்டியக்கூடிய அந்த தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பெண்கள் வந்து வாக்குகளை வந்து பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. இது வந்து தேர்தல் முடிந்து பிந்தைய மக்களிடத்திலே சகஜமாக பேசக்கூடிய அல்லது நாங்கள் ஊடகங்களின் வாயிலாக கேட்டறிந்தவங்களின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவற்றில் வந்து அண்ணாமலை ஜி அவர்களுக்கு வந்து அதிகப்படியான பெண்கள் வாக்கு வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து யாரும் வந்து மறுக்க முடியாத எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற 19 தொகுதிகள் இருக்கு இல்லையா பாஜக, அதாவது அரவக்குறிச்சியை தவிர்த்து மற்ற 19 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக கிராமப்புறங்களில் வந்து வந்திருக்கு. அதை வந்து நம்ம கவனிக்கணும், கண்டிப்பாக நம்ம கவனிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி வித்தியாசங்கள் வந்து எந்த அளவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 250 வாக்குகள் வித்தியாசமும் வரலாம், 2000 வாக்குகள் வித்தியாசமும் வரலாம். ஆனால் வந்து நம்ம ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஒரு 20,000-30,000 அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு கிடையாது. நல்லா அது வந்து ஒரு வெளிப்படையான உண்மை அப்படின்னாலும் நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வரதை நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. இது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதி ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாணவி சீனிவாசன் அவர்கள் வந்து போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி சூழல் வந்து அங்கே உருவாகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் வந்து கருத்து கணிப்புகளையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் வந்து மீறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக வந்து இருக்குது. அது மாதிரி வந்து பிஜேபி போட்டியிடக்கூடிய நம்மளால் வந்து ஒரு 4-5 தொகுதிகளை வந்து சால்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இழுபறி நிலையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை இழுபறி நிலையை தாண்டி மிகவும் பிரம்மாண்ட வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. நம்ம 2 நிலையில் வந்து இதை நம்ம பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திட்டக்கோடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா அவர்களின் வருகைக்கு பிறகு வந்து அந்த கள சூழலே வந்து அங்கே பயங்கரமாக மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்களில் பெண்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள்
குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வந்து அங்கே பாஜகவிற்கு தான் தங்களுடைய வாக்கை வந்து செலுத்தியிருக்கிறார்கள். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திட்டக்கோடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் இது வந்து மிகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு இழுபறி நிலை அப்படிங்கிற நிலையை வந்து முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் கூட, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கல சூழ்நிலையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பாஜகவே முந்துகிறது என்று தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி எதிர்பார்த்து திட்டக்கோடி சட்டமன்ற தொகுதியும் காத்து கொண்டு இருக்கிறது. தாராபுரம் தொகுதியை பொறுத்தவரை மாநில தலைவர் அவர்கள் போட்டியிருக்கின்ற அந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது கட்சியை தாண்டி முருகன் என்கின்ற அந்த ஒரு மனிதருக்காகவும் பாஜக அங்கே நிற்கிறது என்ற அந்த அன்பின் வெளிப்பாடின் காரணமாகவும் அங்கவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்லா அலையலையாக சென்று குடும்பமாக வந்து தாமரைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஊடகத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய 20 தொகுதிகளிலும் போட்டியிடுற பாஜக வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் வந்து பிரகாசமாக இருக்கிறது. இதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சென்னையில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காமனாகவே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து வாக்குப்பதிவு வந்து மிகவும் குறைவாக தான் வந்து இருந்திருக்கு. இந்த குறைவான வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பெரும்பாலும் வந்து இது எதிர்கட்சிகளுக்கு தான் வந்து மிகப்பெரிய பாதகமாக தான் வந்து போகும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து சென்னையில் வந்து மாற்றத்தை தான் வந்து விரும்பி தான் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த வாட்டி. அதனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய கணிப்பு மீடியாக்களினுடைய கணிப்பு இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் வெளில போவது மக்களினுடைய தீர்ப்பு மட்டும்தான். அதனால் அந்த தீர்ப்புக்காகவும் நாம் வெற்றி பெற்று நிச்சயமாக நாம் நம்முடைய இலக்கினை நாம் அடைந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையுடன் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றி தொடர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனையும் பிரார்த்தித்து, மே 2 வெற்றி நமது, அந்த வெற்றி நம் வசம்பட்டு அந்த வெற்றியானது ஓட்டளித்த அத்தனை மக்களுக்கும் அவை சமர்ப்பிக்கப்படும். நன்றி.